விஜய் சங்கர் கேட்ட கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அப்துல் பதில் கொடுத்தீங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்து குடிக்கிறது எண்ணங்களாலதான் குடிக்குது. நானுனால எண்ணங்கள் உதிக்கிறது, நானுனால உணர்ச்சி உதிக்குது, நானுனால உலகம் உதிக்குது, நானுனால உயிர் உதிக்குது. நான் தான் சர்வமோ, நான் தான் பொய்யன், அது உதிக்கும் ஸ்தானத்துல இருக்கணும். அப்போ திருப்பி நான் சொல்லாதீங்க, நான் உதிக்கும் தானம். நான் பாத்தீங்கன்னா கொடுமையாயிடுவீங்க. நான் உதிச்சதுனால இன்னைக்கு ரெண்டு கேள்வி வந்தது உங்ககிட்ட இருந்து. இந்த கேள்வி தொடருது, அவர் விஜயசங்கர் அந்த கேள்வி கேட்டாருங்களா. நான் பார்த்ததுனாலதான் அந்த விஜயசங்கரை கண்டு பயந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த ப்ராஜெக்ட் நான் யோசிக்கணுமே, அவனை நான் ப்ரிப்பேரே பண்ணலையே, அவன் படிக்காத எக்ஸாமுக்கு படிக்காத குழந்தை மாதிரி அங்க மிரண்டுகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம சின்ன வயசுல இருந்து எக்ஸாமுக்கு எல்லாமே இப்படிதான் தள்ளி தள்ளி போட்டு போட்டு தனியா ஒரு நானை உருவாக்கி அது பயப்பட ஆரம்பிச்சிடும். நாட் த பாயிண்ட், நானை பார்க்காம நானை பார்க்காம நான் உதிக்கும் தானம், அது வந்து தான் தான் ஒரே ஒரு தான். அதனால உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் ஒரு ஆன்மா தான், ஒரு தான் தான். அர்ஜுனன் வந்து செய்யற காரியத்தில நீ செய்யல, அது நானே தான் செய்யறேன், அதே தான் சொல்றாரு. அந்த அந்த பாவத்துல இந்த நான் இல்லாத செயல எண்ணங்கள் அப்ப கூட அவர் அவர் எதிர்க்க அவர் நிக்கிறாரு, அவர் வந்து பொறுப்பேத்துக்கிறாரு அப்படி சொல்லி அப்ப கூட கொஞ்சம் நழுவுதல் இருக்கு. உங்களோட நானே உதிக்கும் தானம்ன்றது வந்து இன்னும் சூப்பர், இன்னும் கிட்டக்க. அர்ஜுனனுக்காவது வந்து அவர் எதிர்க்க நிக்கிறாரு, என்ன கிருஷ்ணா நீ இந்த அம்பு போட போற, இத நீ பொறுப்பா நான் பொறுப்பா அப்படின்னு ஒன்னு ரெஃபர் பண்றதுக்கு அவர் பின்னாடி நிக்கிறாரு. பின்னாடி கூட இல்ல, உன்னோட நான் உதிக்கும் ஸ்தானம்னா அதை விட அருகில வேற ஒண்ணுமே இல்ல. அந்த என்ன அவர் ஒதுக்குறத வந்து இந்த செயல்பாட்டோட கம்பேர் பண்ணுமா? எந்த செயல்? இந்த கிருஷ்ணர் இது இன்னும் கூட சுத்து. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பின்னாடி தேர் முன்னாடி உட்கார்ந்து தேர் ஓட்டுறவரா இருந்தார். இது நீங்களே. ஆனா ஆக்சுவலா கிருஷ்ணர் மீன் பண்ணது அதுதான், என்னுடைய நான் தான் உங்களுடைய நான்களாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரெல்லாம் அவனுக்கு அர்ஜுனனுக்கே புத்தி இல்ல, புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் நம்மளாம் வி ஆர் வெரி ஸ்மார்ட். அதனால நீங்க கேட்கிற கேள்வி அர்ஜுனனை விட இன்னும் ஷார்ப்பா கேட்கறீங்க ஒவ்வொருத்தரும். அதனால அதுக்குண்டான விளக்கத்துக்கு பகவான் கொடுத்த மாதிரி யாருமே கொடுக்க முடியாது, கிருஷ்ணர் கூட கொடுக்க முடியாது. சுப்ரீம் பிராக்டிகல். அதனால உங்களுடைய நான்தான் உதிக்கிற இடம் தான் உங்களுக்கு குரு, தெய்வம், பரம்பொருள், அருள், நீங்களே அது சுரூபமே. அதை நம்பி நீங்க என்ன ஒப்படைச்சாலும் அதுல வந்து நீங்க மெளிருவீங்களே தவிர சோட போக மாட்டீங்க. இதுதான் ஆன்மஞான பாதை.